அனைவருக்கும் வணக்கம். தமிழின் தொன்மையும் சிறப்பையும் பழமையும் வளமையும் அறிந்து கொள்ளும் விதமாக மொழியறிவும் பகுதியில் இன்றைய சொல்லாக அங்காடி என்ற சொல்லை நாம் பார்க்கலாம். அங்காடி என்ற சொல்லை நாம் எத்தனை பேர் பயன்படுத்துகிறோம் என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அங்காடி திரு என்று திரைப்படம் வந்த பிறகு அங்காடி என்றால் என்ன என்ற ஒரு பெரிய வழக்காக மாறிவிட்டது. பல அங்காடிகள் நிறைந்திருக்கும் இடையே நாம் அங்காடி திரு என்று சொல்கிறோம். அதே போல பெரிய கடை, பல வகை பொருட்கள் ஒரே இடத்தில் வாங்கக்கூடிய இடம், பல வகை கடைகள் ஒரே இடத்தில் இருக்கும் இடத்தை நாம் அங்காடி என்று சொல்கிறோம். அதே போல நிறைய அங்காடிகளை நாம் வந்து இன்றைக்கு வந்து தமிழ்படுத்தியதால் நாம் அங்காடி என்று சொல்கிறோம் என்பது கிடையாது. சங்ககாலம் தொட்டு, சங்க இலக்கியம் தொட்டும், பல தமிழ் இலக்கியங்கள் தொட்டு இந்த அங்காடி இருப்பதை நாம் பார்க்கிறோம். சங்க இலக்கியங்களிலும் காப்பி இலக்கியமான சிலப்பதிகாரத்திலும் நாலங்காடியும் அல்லங்காடியும் அகலங்காடியையும் நாம் பார்க்கிறோம். அல்லங்காடி என்றால் இரவு நேர கடைகளாகவும், நாலங்காடி என்றால் பகல் நேர கடைகளாகவும், அகலங்காடி என்ற அகன்ற கடைகளாகவும் அங்காடிகளாகவும் பேரங்காடிகளாகவும் நாம் பார்க்க முடிகிறது. காவிரி பூம்பட்டினமும் மதுரையும் பேரங்காடிகளையும் நாலங்காடி அல்லங்காடி அகலங்காடிகளை கொண்ட ஒரு மாபெரும் நகரமாக திகழ்ந்ததை இலக்கியங்கள் நம் கண்முன் காட்சிப்படுத்துகிறது. அந்த வகையில் இன்றையும் நாம் மதுரை மாநகரில் நாம் பார்க்கிறோம் மேலமாசு வீதி, சித்திரை வீதி, வெளிவீதிகள், ரத வீதிகள், கீழமாசு வீதி, வடக்கு மாசு வீதி, தெற்கு மாசு வீதி எல்லாம் பல பொருட்கள் விற்பனையாகவும் விற்பனை செய்யும் இடங்களாகவும் பல கடைகள் நிறைந்திருக்கும் வீதிகளையும் நாம் கண்முன் காட்சிப்படுத்துகிறது. மதுரை ஒரு வரலாற்று சான்றாக திகழ்கிறது. அதே போல சங்க இலக்கியம் மட்டுமல்லாது பதினெண் கீழ்கணக்கு நூலான பழமொழியினாலும் கூட அலங்கள் முதுப்பதி அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு என்ற ஒரு பழமொழியை நாம் பார்க்கிறோம். அங்காடி திருக்களில் மேயும் பழங்கன்று கூட பின்னாட்களில் ஏறாதலும் உண்டு என்பதை சொல்கிறது. பட்டினத்தார் கூட அங்காடி நாய் போல் அலைந்து திரிந்தேனே அப்படின்னு அப்படின்னு பட்டினத்தார் சொல்கிறார். அதே போல திருக்கலில் பொருள்களை கூவி விற்பவருக்கு அங்காடிக்காரி என்று தஞ்சை சொல்வழக்கு குறிப்பிடுகிறது. இப்படியாக அங்காடி என்பது இன்றைய ஷாப்பிங் மாலாக இருக்கும், ஷாப்பிங் மால், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், சென்டர், ஸ்டோர்ஸ் இதையெல்லாம் இந்த அங்காடியை மறைத்து ஆங்கிலம் வந்து மூழ்கடித்து விட்டது. அந்த வகையில் நாம் பார்க்கும் பொழுது பாண்டி பஜார் வணிக வளாகமாக திகழும் பாண்டி பஜாரை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் சவுந்தர பாண்டியனார் அங்காடி என்று குறிப்பிடுகிறோம். இந்த வணிக வளாகங்கள் என்பது வணிக கடைகள், கடைகள் ஒரே இடத்தில் எல்லோரும் ஒரு ஒரே இடத்தில் பொருளை வாங்கக்கூடிய இடமாக இருப்பதைத்தான் நாம் வந்து வணிக வளாகங்கள் நிறைந்திருக்கும் இடங்கமாக பாண்டி பஜார் என்பதை இருக்கிறது. இதன் பாண்டி பஜார்களாகவும் பேட்டைகளாகவும் மார்க்கெட்டுகளாகவும் மாறி இருக்கிறது. மூர் மார்க்கெட் என்று சொல்கிறோம், சரோஜினி மார்க்கெட் என்று சொல்கிறோம். அதே போல பேட்டை என்ற வார்த்தை சொல்லையும் நாம் பார்க்கிறோம். சந்தை, வணிக சந்தையையும் நாம் பார்க்கிறோம். இப்படியாக இந்த அங்காடி என்பது இன்று நாம் எத்தனை பேர் அங்காடி என்று சொல்வோம், துணி அங்காடி, காய்கனி அங்காடி, அணிகள அங்காடி அப்படி என்று சொல்கிறோமா என்றால் இல்லை. கடை என்றுதான் நாம் வழக்கத்தில் பெருவழக்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். துணிக்கடை, காய்கறி கடை, நகைக்கடை, இப்படியாக நியாய விளக்கடை, இப்படி தான் கடைகளை நாம் பயன்படுத்துகிறோம். இந்த அங்காடி என்பது இன்னைக்கு இன்று நேற்று வந்த சொல்லல்ல, சங்க காலம் தொட்டு 3000 ஆண்டு கடந்தும் தமிழ் மொழியின் தொன்மையானது இன்றைய பெருவழக்காகவும் நிலைத்திருக்கும் ஒரு சொல்லாக நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் அங்காடி என்பது இனிமேலாவது கடையை மாறி அங்காடியாக திகழும் என்ற ஒரு உறுதிப்பாட்டுடன் தமிழால் இணைவோம் என்று சொல்லி விடைபெறேன். நன்றி. மீண்டும் ஒரு சொல்லால் தமிழோடு இணைவோம். நன்றி.